நான் தமிழ் புத்தாண்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆங்கில புத்தாண்டை நீங்கள் எப்படி எப்படி கொண்டாடுறீங்களோ, ஜனவரி ஃபஸ்ட்னா எல்லா கோயிலுக்கு போகணும் அப்படின்லாம் நினைப்பீங்க, அதே மாதிரி தமிழ் புத்தாண்டையும் நீங்கள் அதே மாதிரி தான் கொண்டாடணும். காலையில் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு சாமிக்கு பூஜை பண்ணுங்க. முன்னாள் நைட்டே ஒரு தட்டில் சில்லற காசு காயின் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன நகை இருக்கோ, ஒரு செயின் கம்மல், அந்த தட்டில் வச்சுடுங்க. அப்புறம் முக்கணின்னு சொல்லுவாங்க, அந்த முக்கணினா மா வாழை பழம், மூணு பழத்தையும் வாங்கி அந்த தட்டில் வச்சுட்டு சாமி பழம் ஒன்று வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் போய் நைட்டு போய் படுத்துட்டு காலையில் எழுந்ததும் கையை நல்லா தேய்ச்சி கண் அப்படி கையை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டே அப்படியே வந்து பூஜை ரூமில் போய் அந்த முக்கணி, அந்த காசு, அந்த இது நகை அதை பாருங்கள். இந்த தமிழ் வருட பிறப்பு அவ்வளோ இனிமையாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா போகும். வாழ்க்கைனா இனிப்பு கசப்பு அப்படி தான் இருக்கும். அதனால் நாளைக்கு வேப்பம்பூ பச்சடி பண்ணுங்கள், மாங்காய் பச்சடி பண்ணுங்கள். பாய்.